அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் என்னோடய அவங்க கவிதாக்கா சொன்ன மாதிரி மாமா மச்சா எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னோடய நண்பர்களுக்கும் என்னோடய சொந்தங்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து என்னோடய ப்ரெஸ் மட்டும் என்றைக்குமே எனக்கு ஒரு 13 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 100க்கு மேலே ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பாண்டிச்சேரியிலையே வச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல ப்ரெஸ்ஸு. நான் வச்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது, உங்களுக்கு மனதார தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் மாமனிதனோட அடியில் அஞ்சு அங்கே வச்சேன் அப்படின்னு. சில விஷயங்கள் நல்லதாகவே நடந்துச்சு, அது என்றைக்கும் உங்களோட ஒத்துழைப்பு வேணும். ஸோ அதுக்கு உண்டான அர்த்தமும் அதோட விடையும் வந்து விரைவில் தெரியும். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் அட்ரஸ், என்னோடய உண்மையிலே அவர் மாமா, அவர் எனக்கு ஆமாம் இசி மெம்பர், பல பதவிகள், எல்லா பதவியிலையும் இருந்துட்டார். மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், தயாரிப்பாளர், போராடக்கூடியவர். இன்றைக்கும் தயாரிப்பாளருக்கு இன்றைக்கும் ஈஸி மீட்டிங்லே சரி, நான் உட்காந்துருக்கும் போது எல்லோரும் உட்காந்துருக்கும்போது ஒரு ஒரு விஷயம் எடுத்து முன்னாடி வைக்கக்கூடியவர். அவர் ஒரு புரட்சியாளன் மாதிரி, மாமா எந்த விஷயத்தையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது சுயநலமாக இருக்கும், அதையும் வந்து அதை போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு உழைக்கக்கூடிய, இந்த வயசில் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, சினிமாவுக்கு வந்து அர்ப்பணிக்கணும்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி என்னோடய அப்பா ராஜனப்பாலாம் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லோரும் வந்து கைத்தட்டினாங்க, சிரித்தாங்க, எல்லாமே ஓகே. அவர் அவ்வளோ வழிகள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ பெயின், எல்லாமே அவர் எல்லாமே சிறு தயாரிப்பாளர்கள் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு தொழிலில் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, பெரிய தயாரிப்பாளர் வந்து பெரிய தயாரிப்பாளர் சிறு தயாரிப்பாளர்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நாலு வேட்டை நாலு படம் வாங்கி பண்ணால் அஜித் சார் படம், விஜய் படம் பண்ணிடலாம், அடிபட்டால் வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்திருக்கு, அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், டிஜிட்டல், சேட்டலைட், எஃப்எம்எஸ், ஹிந்தி, தியேட்ரிக்கல், அதர் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து ஆன் டேபிள் ப்ராஃபிட் பார்த்தா ஆன் டேபிள் ப்ராஃபிட் இருக்கும். சில நடிகர்களுக்கு நான் குறிப்பிட விரும்பலை, எல்லோரும் அப்படி வரணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ஒரு சின்ன படம் இன்றைக்கி வந்து அட்ரஸ் வந்து ஒரு நடுத்தரமான படம், அந்த படத்துக்கு இன்றைக்கி காலையிலேருந்து இல்லை, அவர் மாமா ஃபோன் பண்ணிமானே சொன்னேன் நான், எல்லா இடத்துலையும் தென்பட்டுச்சு. அதை தவிர வந்து இந்த படத்துக்கு ஒரு பஸ் இருக்குது, ஒரு டாக் இருக்குது. ஸோ ஓடிடி வந்து விரைவில் வந்து இந்த படத்தை எடுப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நான் இமீடியேட்டாக நான் பண்ணித்தரேன், கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் சில சில படங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், காதல் மாதிரி, ஒரு அங்காடி தெரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற படமும் அந்த மாதிரி படங்கள் தான். இப்போ நம் எங்கள் அப்பா ராஜன் அப்பா சொன்ன மாதிரி, ஏன்னா அவர் தான் தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்து ஒரு தந்தை மாதிரி அவர். ஏன்னா அவர் சொல்கிற அட்வைஸில் நான் அத்தனை தடவை எங்கள் அப்பா வந்தாலும் அத்தனை தடவை நிற்பேன். ஏன்னா அவரோட உண்மையான ரெஸ்பெக்ட் என்னன்னு எனக்கு தெரியும், அவர் எதுக்காக போராடுறாருன்னு தெரியும், எதுக்காக பேசுகிறாருன்னு தெரியும், அவர் ஆதங்கம் எதுக்குன்னு எல்லாமே தெரியும். நான் அவரோட மினி வெர்சன் உண்மையிலேயே, அதில் எந்த தவறும் கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் தான் மனசுலேருந்து பேசுவோம், மனசு தான் பேசுவோம், இந்த வாய் இந்த போய் இந்த சும்மா பேசிட்டு அங்கே போயிட்டு குனிகிற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அது அப்படின்னா அது வந்து சத்தியமாக எங்களோட சுயநலமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நாங்கள் சினிமாவில் வந்து பாக்கெட்டில் 5 பைசா எடுத்து போட்டது வெளியே எடுத்துகிட்டு போனதே கிடையாது, நாங்கள் கொடுத்து தான், அது அவர் சொன்ன மாதிரி கொடுத்தது வராது அது வேறு விஷயம், ஆனால் வந்து கொடுத்து கொடுத்து தான் நாங்கள் சினிமா பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில், ஏதாச்சும் ஒரு படத்தில் ஒரு லாபம் வந்து ஒரு 10 பேர் அதில் சந்தோஷமாக இருப்பாங்க, 10 பேருக்கு நல்லா இருப்பாங்க, 100 பேர் நல்லா இருப்பாங்க, 1000 பேர். நான் சத்தியமாக இன்றைக்கி சொல்கிறேன், நான் சினிமா எடுக்கிறது ஒரு 1000 பேரையாச்சும் வாழ வைக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் எனக்கு. எனக்கு மிச்சது எதுவுமே தெரில, எங்கள் அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, இன்னும் 5 தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சது ஏதோ ஒன்று பண்ணிட்டாலே போதும் எனக்கு. நான் ஏதோ நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணினா போதும். எதுக்கு நான் அதான் சொன்னேன், உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கு அப்படின்னு. எது டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என் குலத்தொழில், அதை நான் விட முடியாது. ப்ரொடியூசராக இருக்கிறதுங்கிறது என்னோடய மரியாதை, அது வந்து ஒரு
ஒரு மிகப்பெரிய அப்பா சொன்ன மாதிரி ஒரு அவ்வளோ அருமையான தொழிலுங்க தயாரிப்பாளர். சாதாரண விஷயம் கிடையாது. நாங்கள் எல்லாம் எலெக்ஷன் போகும்போது அப்பாவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எலெக்ஷன் போகும்போது அவங்க வீட்டில் எந்த சொத்துமே இருக்காது, எல்லா கடனை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருப்பாங்க, அந்த ஒரு ஷீல்டு மாத்திரம் மேலே தூக்கி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். எங்களுக்கே அவ்வளோ கண்ணீர் வரும், ஆனால் அதெல்லாம் தொடச்சி அந்த ஷீல்டை மாத்திரம் தொடச்சி வச்சுருப்பார், வீடு அவ்வளோ அழுக்காக இருக்கும். இதுதான் சினிமா தயாரிப்பாளரோட நிலைமை. நலிந்த ப்ரொடியூசரு எனக்கு அதிலலாம் வந்து உடன்பாடே கிடையாது. பட் ஓகே, எல்லோரும் உங்கள் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் பிளான் பண்ணுறேன் தவிர, தயாரிப்பாளருங்கிறது எப்போதுமே தயாரிப்பாளர்கள் தான். அது வந்து ஆக்டிவ்னு இல்லை, இன்ஆக்டிவ் இல்லை, சின்னது இல்லை, பெருசு இல்லை, எல்லாருமே தயாரிப்பாளர் தான். அந்த சின்ன தயாரிப்பாளர் வாழ வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருங்கிறவன் தான் கடவுள், அதுக்கு அடுத்தவன் தான் எல்லாருமே. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நாங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 200 பேர் அன்றைக்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ வந்து பிரச்சனை உள்ள படத்தெல்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுற, அப்புறம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதுக்கு டாஸுக்காக வந்தேன், நான் எதுக்கு அத்தனை பேரோட உழைப்பு உள்ளே இருக்கணும், அத்தனை பேரோட கஷ்டங்கள் உள்ளே இருக்குது, அத்தனை பேரோட படம் உள்ளே இருக்கு, ஏன் பணம் உள்ளே இருக்கியா, அத்தனை பேர் முடையும் கிடக்கையா, டேரக்டரை தூக்கு போட்டு சாவுறேன்னு போகிறான், இத்தனை பேர் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற படத்தை கிளியர் பண்ணுவோம், என்ன உனக்கு பேசிக்காக, நல்ல படம் தானே, உனக்கு பிஸ்னஸ் ஆகுதில்ல, எல்லா பிஸ்னஸையும் ஒதுக்கி அங்கங்கே செட்டில் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போவோம். எனக்கு 5 பைசா வேணாம், என் ஓப்பனாக எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிக்கோங்க, ஓப்பனாக படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், 4 பேர் நல்லா இருப்பான், தயாரிப்பாளர் நல்லா இருப்பான், இயக்குனர் நல்லா இருப்பான், டெக்னீஷியன் நல்லா இருப்பான், அதில் உழைத்த அனைத்து தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க, ஒரு ஹீரோ ஹீரோயின் புதுசாக வருவாங்க, இன்றைக்கி சொன்னாங்க இந்த ஹீரோயின்லாம் வந்து புதுசாக வந்திருக்காங்க, இந்த மாதிரி பல ஹீரோயின்ஸ் வரணும், பல ஹீரோஸ் வரணும், பல டெக்னீஷியன்ஸ் வரணும், இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்லாம் வந்து பல படங்கள் மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் உருவாக்க எதுவுமே முடங்கி கூடக்கூடாது. நான் நீ கிளியராக சொல்கிறேன், ஆஸ் அ ப்ரொடியூசர் கவுன்சில் வைஸ் பிரசிடெண்ட்டாக சொல்கிறேன், எந்த படமும் ஓகேங்களா தேங்கி கிடக்குது பிரச்சனையில் இருக்குன்னா, வி வில் ட்ரை டு ஹெல்ப் இட் அவுட், மேக்ஸிமம் எங்களோட உதவியோடு அந்த படம் வெளியே வரணும். ஒரு குழந்தைய உள்ளே வச்சு, அது எங்கள் சினிமாங்கிறது அப்பா சொன்ன மாதிரி தான், அந்த பக்கெட்டில் நண்டு கதை தான், ஒரு நண்டை எந்த நண்டும் ஏற விடாது, திருப்பி திருப்பி எல்லாத்தையும் இழுத்து போட்டுரும். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா போதுங்க, ஐயோ படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு, ஏன்டாடி உன் சொந்த வீட்டில் உன் தம்பியை பண்ணிருந்தா அப்படி சொல்லுவியா, நீ அண்ணன் பண்ணியிருந்தா அப்படி சொல்லுவியா, அந்த படம் ஃப்ளாப்பு, இந்த படம் ஃப்ளாப்பு, வருமானம் போச்சு, வெற்றி அடைஞ்சிட்டேன்னா சைலண்டாக இருக்கிறது. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில், நாங்கள் பாட்டு குரல் கொடுத்தோம், பதிவு கொடுத்தோம், நான் இது அப்புறம் சைலண்ட் ஆகிட்டேன், அவ்வளோ அழகாக போடுவோம், ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டாங்க. வெற்றி அவனு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு 10-15 பேர் தான், அதை கூட அவன் சும்மா சும்மா போடுறான் ஏன் அப்படின்னு. அட, 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, 4 பேர் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதை வாழ்த்து தெரிவிங்க, ஆடியோவில் அனுச்சு வாங்க, அது இது பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 100 தயாரிப்பாளர் நல்லா வந்தால் ஒரு 100 படங்கள் வரும், லைனப்பில் வந்துகிட்டு இருக்கும் படங்கள், 450 படத்துக்கு மேலே ரிலீஸ் வேக்கண்ட் இருக்குது. நான் ஓடிடி தளத்துக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஓப்பனாக வந்து இதில் இந்த அட்ரஸ் ஆடியோவில் அனுச்சில் நான் சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய படம் வாங்குனீங்கன்னா ஒரு 10 சின்ன படம் வாங்க. ஒரு பெரிய படத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கி அந்த படம் ஓடாமல் இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு 10 படம் வாங்கி அந்த 10 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களோட ரெவென்யூ என்ன, இந்த மாதிரி ஒரு 10 பேரோட குடும்பம் பிழைக்கும். தயவுசெய்து ஓடிடி தளம், சேட்டலைட் தளம், அந்த கான்டாக்ட்ஸு, நெட்ஒர்க்கு, இந்த கடலை மிட்டாயெல்லாம் இந்த இதெல்லாம் வேணாம், நியாயமாக பாருங்கள், நாம படம் நல்லா இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்க. இதனால் என் படத்தை நீங்கள் வாங்கலைன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன், நல்ல படமா, தரமான படமா, அட்ரஸ்ஸா கியூப்ல போடுங்க, இல்லைன்னா வந்து பீமியோவில் போடுங்க, படம் பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா தைரியமா வாங்க, அதுக்கு உண்டான ரியாக்ஷன் கிடைக்கும். படம் ஓடட்டும், ஓடினதுக்கு அப்புறம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ பெரிய படமும் ஓடட்டும், அதுக்கப்புறம் வாங்குங்க. இதுல பெரிய படம் சின்ன படம்னு எந்த டிஃபரன்ஷியேட்டும் கிடையாது, நல்ல படம் அவ்வளவுதான். எல்லாருமே எடுக்கிற உருவாக்குற ஒரு ஒரு படமும் தன்னோட ஓன் குழந்தைங்க, கடன் வாங்கி அந்த இந்த படத்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு இருக்கும், நைட்டு வரைக்கும் அவர் தூங்கலை, எனக்கு ஃபோன் பண்ணார், மருமகனே மருமகனேன்னு, நான் வந்து நின்று எல்லாம் வந்து அவர் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ஆமாம் இல்லையா மாமா, ஜாமீன் போட சொல்லாங்க, என் மாமாவுக்கு தானே நான் போடுறேன், நான் தான் முதல்ல போட்டேன். ஒரு தலைமுறை ஒரு தயாரிப்பாளராக இருக்குது, அடுத்த தலைமுறை அஜய் கிருஷ்ணா இருக்காப்புல, அடுத்த வருஷ தலைமுறைகள் இருக்குது, தயாரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கணும் தவிர, நடுவில் வந்து தயாரிப்பாளர் தடுக்கக்கூடாது.
இன்றைக்கி நல்லா இருக்குது சினிமா. எங்கள் அப்பா சொன்னது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, ப்ராடக்ட்ஸுக்கு அவ்வளோ கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுக்குறான். பாம்பேயில் போய் உட்காந்து அந்த 10 படம் எடு, 20 படம் எடு, அவ்வளோ சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு அடைக்க வேணாம், பறக்க விடுங்க, எல்லாரையும் வாழ வைங்க, எல்லா ஓடிடி தளத்துக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்டு கொடுங்க. இல்லை புதுசாக கான்டென்ட் வந்துச்சா பாகா வந்திருக்காங்க, அவங்க ஒரு 10-20 படம் எடுக்கட்டும். சில கான்டாக்ட், சில இன்ஃப்ளூயன்ஸ், அது மட்டும்னு போகாமல் ஒரு நடுத்தரமாக எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆக்சசபிள் இருக்கிற மாதிரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உதவுனீங்கன்னா உங்களை கடவுளாக மதிப்பான். இதான் உண்மை. ஒரு ஓடிடி இந்த படத்தை வந்து டிஜிட்டல் வாங்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம். சேட்டலைட்டு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏங்குறான், தவிக்கிறான், எனக்கு ஃபோன் பண்ணுறானுங்க. எனக்கு அதாவது நான் 2 நம்பர் 13 வருஷமாக வச்சிட்ருக்கேன், 15 வருஷமாக வச்சிட்ருக்கேன் என்னோடய 2 நம்பர். என்னால் ஃபோனே அட்டன் பண்ண முடியல, சத்தியமாக சொல்கிறேன். என்னால் ஒரு எல்லாமே சைலண்ட்டில் தான் இருக்கு, என்னால் அட்டன் பண்ணவே முடியல. அத்தனை பேர் தம்பி இந்த ஹெல்ப்பாக அந்த ஹெல்ப்பாக அந்த பண்ணு, என் கடவுள் தயவு செய்ய சொல்கிறேன், என் கடவுள் எப்பா ஒரு 1000 கோடி 2000 கோடி கொடுத்துரு. நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட், நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து நான் பிரித்து நான் படம் பண்ணி என் தொழிலாளர்களுக்கும் என்னோடய தயாரிப்பாளர் ஃப்ரெண்ட்ஸுங்களும் பிரித்து கொடுத்துக்கிறேன். இதுக்காகவாச்சும் படம் ஓடட்டும். என்னோடய விசித்திரன்லாம் வந்து நான் இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து ஒரு படத்தை எடுத்து தயாரித்து அதில் நடித்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எனக்கு இன்றைக்கி ஒரு விசித்திரனை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும் அப்படின்னு, ஆனால் எனக்கே அந்த ஆட்டம் ஆடுது. அவ்வளவு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவு சுற்றி வட்டாரத்தில் அவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க. எங்கே நான் வளர்ந்தேன்னா டே, சத்தியமாக நான் வளர்ந்தேன், 1 பைசா நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன்டா டே, நான் நல்லா இருப்பேன்டா. நாளைக்கே நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக வந்தால் கூடயும் எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருப்பாங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். இந்த ஃபோனை கூட நான் பட்டுன்னு என் தயாரிப்பாளருக்கு முடிவு இது தான் நல்லதுன்னா அதை தான் செய்வேன். அத்தனை கிராஃப்ட்டு வந்து கண்ட்ரோல்டு பை ப்ரொடியூசர் கவுன்சில், ப்ரொடியூசர் இஸ் த காட். இப்படி தான் இருக்குது கேரளா சிஸ்டம், இப்படி தான் இருக்குது ஆந்திரா சிஸ்டம், இப்படி தான் இருக்குது எல்லா சிஸ்டமும் பாலிவுட் வரைக்கும் இருக்குது. சைனாவில் உள்ள கான்செப்டை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. எப்படி ஒரு படம் சென்சார் பண்ணுறாங்க, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சென்சார் ஃபுல்லாக கிளாரிட்டியாக சினாப்சிஸ் கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஒரு கண்ட்ரியில் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ் சினிமா மட்டும்தான் இப்போ இப்படி இருக்குது. நம்மளுக்கு தான் பிரச்சனை தவிர வேறு எந்த ஸ்டேட்லேயும் பாருங்கள், ரொம்ப க்ளீனாக போயிட்டுருக்கும். ரிலீஸ் ஆஃப் மூவிஸாக கிளாரிட்டி இருக்கும், படம் எடுக்கிறதா, படம் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸாக எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கும். தமிழில் மாத்திரம்தான் அங்கங்கேயும் அடிச்சுட்டு. ஒரு முக்கியமான நபர் சொல்கிறாங்க, நம்ம போய் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பாம்பேயில் போய் உட்காந்து ஒரு பிரிதான் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர், ஐயையா அவன் லவுட் ஸ்பீக்கரை வச்சுருக்கான், இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஐயா அப்பையெல்லாம் என்னப்பா சும்மா படம் எடுப்பாயப்பா அப்படின்னு. நாங்கள் அதில் அவங்க கரெக்டாக ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு. இவர் பெரிய வெண்ணை, இவர் தெரிஞ்சுக்கிட்டார். இவர் ஐயா எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர்னு எனக்கு அவசியம் இல்லை சொல்லணும்னு. என்ன இதில் என்னையே அது ஒரு வாழ்த்து தெரிவித்து நல்லா இருக்கட்டுமே, அவன் ஒரு 100 படம் எடுக்கட்டுமே. அப்பா அப்படியாப்பா, சரிப்பா அவனோட ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா, அவன் ஒரு 100 படம் எடுப்பாப்பா, நல்லா இருக்கான்ப்பா அப்படின்னு. யாருமே விரும்பி கடனாளியே ஆறது கிடையாது. ஒரு ஓட்டம், என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு 4 விநியோகஸ்தர் விடியல்ராஜன் எல்லாம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு விஜய் படம் எடுக்கிறாங்க, நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு படம் நான் எடுத்து பெரிய ஹிட்டு கொடுக்குறேன், ஹிட்டு கொடுத்துட்டு அதில் சம்பாதிக்கிறாங்க, அடுத்து ஒரு 4-5 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் அகலக்கால் மாற என்னென்னா டக்குன்னு ஒரு 4 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்க மாட்டோமா, ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிச்சிட மாட்டான்னு ஆசை. அடி வாங்க வாங்குது, 4 இடத்துல வாங்கி போட்டு அந்த படத்தை வாங்குகிறான், மாட்டிக்குது. அது 10th, 20th, 30th, 40th ஆளே காணாம வீட்டில் இப்படி உட்காந்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லாக்கு, அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அங்கே அங்கே அங்கங்கே கனெக்டடு, அவ்வளோதான். அது படமே வராது, படம் வராதுன்னா அந்தந்த செட்டில்மெண்ட்டு, அவங்க வீடை விற்று காடை விற்று எல்லாத்தையும் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணால் கரெக்டான சோர்ஸ் கிடைக்கணும். சோர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணணும். ஆதங்கத்தை நான் வெளியே சொல்கிறதுக்கு என்றைக்கும் நான் தயங்க மாட்டேன். அந்த ஆதங்கத்தினால 4 விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நான் வந்து என் மேலே வந்து அடி வாங்கவும் நான் தயார். சில விஷயங்கள் அப்பா அம்மா அவ்வளோ நான் வந்து வெளிப்படையாக வந்து
அப்பா அப்பா வந்து என்ன அவரை அவரெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக வச்சிட்டோம் நாங்கள். எங்கள் கேட்டகரி முன்னாடி போர்ப்பட தளபதி மாதிரி அவர் முன்னாடி போயிடுவார். அவருக்கு பின்னாடி பேசுகிறவங்க எல்லாம் வந்து சீரியஸ் சார், அவர் என்றைக்குமே வந்து முன்னாடி போயிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பின்னாடி நாங்களாம் வந்துகிட்டு இருப்போம். எங்களுக்கு கொஞ்சம் தான் விடுவார். அதையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு ஒரு திரையை நாங்களே நல்லபடியாக உருவாக்கணுங்கிறதா தான் வந்து அவர் ஒரு சீனியராகவும் நானும் ஒரு நான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மனிதனாகவும் நான் கேட்டுக்கிறேன். சினிமா வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். இன்றைக்கி இந்த ப்ரெஸ் அவங்களாம் இருக்காங்க. ஒரு அட்ரஸ்ங்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து போய் சேரணும். அஜய் கிருஷ்ணா என்னோட மாப்பிள்ளைக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹீரோ தம்பி அவர் வந்து புதுசாக வந்திருக்காரு, அவரும் என்னோடய சொந்தக்காரர் தான். அவர் அவர் வந்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் நல்லா இந்த இப்போல்லாம் வந்து ஜென்ரேஷனில் வந்து தனுஷ் மாதிரி பசங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், நானும் சின்ன ராமசாமி சாரும், அப்போ யாரை போடலாம், கருப்பாக யார் இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. ஐயோ 40 வயசு ஆயிடுச்சே, நான் 20 வயசுலேருந்தான் நான் நடிச்சிருப்பேன் மாமா அப்படின்னு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், கருப்பாக ஆர்டிஸ்ட் இல்லை. சக்கச்சவேன்னு பிள்ளைய அது இவங்க வேறு என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்க தயாரிப்பாளரை பிள்ளைய நல்லா கலராக பெற்று விட்டுறாங்க. அதனால் அமுல் பேபி வேறு வந்து நிற்குது. காட்டு கிடப்பில் அடிச்சு கிடிச்சு போனால் தானே வந்து அது இப்படி நிற்கும், தம்பாக வந்து நிற்கும். அதனால் நல்லா வந்து நல்ல சீரியஸாக சொல்கிறேன், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து கதை தான் வந்து ஹீரோ, கண்டென்ட்டு தான் ஹீரோ. அவன் பேசுகிறான், எல்லா ஓடிடியில் சொல்கிறான் கண்டென்ட் வேணும் கண்டென்ட் வேணும்னு. அப்போ தயவுசெய்து வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் விட்டுட்டு கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி படங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா எடுங்க. சினிமா வாழட்டும், சினிமா வாழட்டும், சினிமா வாழட்டும். நன்றி தலைவரே. 30 கடை ஓப்பன் பண்ணிங்கள, ஒரு 30 படம் எடுங்க. எங்கள் சிறு அத்தனை இயக்குநர்கள் வந்து இருக்காங்க, 30 படம் எடுங்க. உங்களுக்கு நாங்களும் சேர்ந்து ஸ்டூடியோ 9 சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம், அப்பாவும் கூட இருப்பார். நன்றி நன்றி நன்றி.